ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா அட்டிஸ் பெஸ்ட் சினிமா அட்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஜாய் லேண்ட் இந்த திரைப்படம் வெளியே நான் இருபத்தி ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் நாட்டு திரைப்படங்க இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்திங்கன்னா சைம் சதிக் இந்த திரைப்படத்தில் ரைட்டர் சைம் சதிக் அண்ட் மேகி பிரிக்ஸ் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அது முதன்மை கதாபாத்திரம் மாதிரி நடிச்சிருக்க யார் பார்த்திங்கன்னா அலி ஜுனோஜோ ஐட்ரா பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்தி ஃபருக் மும்தாஜா பண்ணியிருக்காங்க அலினா கான் பைபாபா பண்ணியிருக்காங்க சரிங்க ஜாய் லேண்ட் என்ன மாதிரி காரியக்கிரம் பார்ப்பாங்க படத்தின் நாயகனான ஐதர் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு அப்பா வயசான அப்பா இருக்கார் எவ்வளோ இது அப்பா அதே மாதிரி வந்து அவன் அண்ணன் இருக்காப்பில் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்காங்க அதே மாதிரி இவனுக்கும் கல்யாணம் ஆகி பட் குழந்தை கிடையாது பட் இவன் பேசிக்கலாக பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக எதுக்குமே இதுவாகாத ரொம்ப வந்து என்ன சொல்லணும்னா ஒரு சூறு எதுவுமே பிடி கொடுக்காத ஒருத்தனாவே அவன் இருக்கான் அவனுக்குன்னு ஒரு முறை இருக்கான் அவனுக்குன்னு வாழ்க்கை முறைன்ற மாதிரி இருக்கான் அவன் மனைவி வந்து பார்த்திங்க மும்தாஜ் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அதே மாதிரி வந்து அவங்க அண்ணனும் வந்து ஒர்க் பண்ணுறாரு பட் ஆனால் அவனோட லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் மாற ஆரம்பிக்குது என்ன மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவன் வந்து வேலைக்கு போகலாம் முடிவெடுக்கிறான் சரி என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஷோலாம் நடக்கும் பாகிஸ்தானில் வந்து ஸோ அந்த டான்ஸ் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு பாலிவுட் ஸ்டைல் டான்ஸ் வச்சுங்க அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி டைப் தான் பட் ஸ்டில் இருந்தாலும் அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கரெக்ட் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதை வந்து அதிகமாக வந்து இருக்காது பட் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஒரு கிளாமர் அண்ட் ஃப்ளேவர்னஸ் இருக்கும் அதில் வந்து பைபா அப்படின்ற வந்து ஒரு திருநங்கை அவங்க டான்ஸ் ட்ரூப்பில் வந்து இவன் வந்து சேர்றான் இப்போ அங்கே சேர்ந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவன் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பிகாஸ் ஆஃப் பைபா பைபா மேலே ஏதோ ஒரு வகை ஈர்ப்பேற்படுது அந்த ஈர்ப்பேற்பட்ட அப்புறமா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது ஒன்று ரெண்டாவது தான் குடும்பத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஆஃப்டர் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதை கிழமைங்க ஸ்ரீ ஜாய்லேண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு நம்ம பாகிஸ்தான் ஃபிலிம்ஸில் பெருசாக பார்த்ததில்ல பட் நான் ரெண்டு மூணு படங்கள் பார்த்துருக்கேன் அது பெருசாக ஒரு பாலிவுட் ஸ்டைல் ஃபிலிமாக தான் இருந்துருது பட் ஆனால் இந்த படம் என்டையர்லி ஆப்போசிட் இருக்கீங்க நான் பார்த்ததுக்கு வந்து துளிக்கூட சம்மந்தம் இல்லாத ஒரு படமாக இருக்குது இட்ஸ் இன் என் வெரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இந்த படம் வந்து ஆரம்பித்து மூவான உடனே நமக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே புரியும் இது இது வந்து ஒரு விஷயத்த பேச போகிறதில்ல பல விஷயத்த பேச போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான லீட்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவாங்க இந்த படத்தில் அது ரொம்ப கனங்கட்சி தான் பண்ண மாதிரி இருந்தது இந்த படம் ட்ரான்ஸ் சுமனோட பிரச்சனையை வந்து அதாவது நீங்கள் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவங்கள பற்றி தாழ்த்தி அதாவது வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லைனா வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அப்படின்வாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ இ ஷி அவங்க இந்த பைபான்ற ஒரு ரோல் வந்து அந்த கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வில் அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க அவங்களுக்குன்னு ஒரு வில் பவர் உண்டு அதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தின மாதிரி இருந்தது இந்த படத்தில் வந்து வேற வந்து ஐதர் இங்கே முக்கியமாக ஐதரோட கதாபாத்திரம் அதான் ஐதரோட கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு என்னமோ ஏனோன் இருக்கிற ஒருத்தன்ற மாதிரி இருந்து அவன் உண்மையாக எப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி படத்தோட கதனை அவன் முக்கியமாக கதனாகிணுன்னு சொல்லுவாங்க மும்தாஜ் அந்த ரசி ரசீ ஃபருக் பண்ணியிருக்காங்க சரி அந்த ரோல் வந்து தன் கணவன் வந்து ஏன் அப்படி இருக்காங்க எதுக்குமே இல்லாத ஒரு கணவனாக இருக்கானே அப்படின்றது வந்து அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்காங்க ஆனால் அது எதுவுமே வெளிய்காட்டாமல் தான் புருஷன் அப்படி இருந்தாலும் வந்து நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயம் அவங்க வேணாலும் எவ்வளோ இன்னல்களுக்கு இன்னல்கள் உண்ணாவுறாங்க அப்படின்றதையும் இந்த படம் சொல்லுது இந்த கதாபாத்திரம் அது ரொம்ப அழகாக இப்போ வந்து சொல்லுது அந்த கேரக்டர் ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்குது அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சப்ரைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது அந்த படம் சொல்லுது கேரக்டர் இது எல்லாமே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஒட்டும் எல்லாமே நல்லா அடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரட்டர்ஸ் மீஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மிக முக்கியமான படம் பேசுகிறது ரெண்டு தான் ஒன்று பேட்ரியாட்சி சமூகம் ஆணாதிக்க சமூகம் ரெண்டாவது இந்த ஆணாதிக்க சமத்துக்குள்ளே இருக்கிற பெண்களும் சரி ட்ரான்ஸ்ஃபார்மனும் சரி என்ன மாதிரி பிரச்சினை ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மன் சைடில் இருந்து மட்டுமே இந்த படம் பார்க்காம பெண்களும் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன் அதை வந்து இந்த படம் பேசுது இது எதுவுமே மூஞ்சில் அடிக்காமல் பேசுது இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த பேட்ரியாச்சி சமூகத்திலேயே ஒரு ஆண் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணாதிக்க சமூகம் நம்ம போனால் மேட்டுறது கொள்றதுலாம் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் அப்படிலாம் அது கிடையாதுங்க அந்த ஐடர் கேரக்டர் என்னென்னா அவன் எப்படி வேறு மாதிரி மாறி போயிருக்கான் அதில் நம்ம சாதுன்ற பேரில் வந்து எதுவுமே கேட்காம அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் தனக்குன்னு வரும்போது எனி எக்ஸ்ட்ரீம் போகிற ஒருத்தன் ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து இட்ஸ் இட்ஸ் நியர்லி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டெடுங்க அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் இது விஷயம் எல்லாமே வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர்ஸுங்க இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சினிமோகிராஃபி இந்த படத்தை இன்னொரு பில்லர்ஸாக பார்க்குறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அஸ் வெல் எஸ் சினமோகிராஃபி ரொம்ப டாப் க்ளாஸாக இருந்திருந்தேன் படத்தில் படத்தில் நல்லா நினச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐடர் பண்ண அலி ஜுனோஜாவும் மும்தாஜா பண்ண ரஷ்டிஃபருக்கும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்ததுங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்றாட நடந்த கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா அன்சட்டான் ரிகார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூரி ப்ரைஸ் வாங்கியிருக்குங்க அதை தவிர்த்து கியூர் பாமும் வின் பண்ணியிருக்குங்க நாமினி கே அதே கேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்சர்ட் அன்சர்டன் ரிகார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் நாமினியாக இருக்குது அதுக்கப்புறம் கோல்டன் கேமராவாக அந்த படம் வந்து நாமினியாக இருக்குங்க இது வந்து ரிர்ட்டோட முதல் திரைப்படங்க அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருக்காரு பட் ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டுங்க இந்த படம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் வின்ஸ் அண்ட் தேர்ட்டின் நாமினேஷன் இருக்குங்க டெஃபினட்டாக நீங்கள் ஜாய் லேண்ட் படம் பாருங்கள் ஒரு நல்ல படத்தை பார்த்தது எப்படி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ ரீஜல் சினிமா ஓடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்